அகத்தீசன் நாமத்தை சொன்னால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குருமணி என்று பட்டமட்டும் கும்பம் குருமணி என்றும் பட்டமட்டம் முதுபுரும் தலைவன் ஆசான் அகத்தீசன். அகத்தீசன் நாமத்தை சொல்லி பார் மகனே, உடம்பையும் உயிரையும் சேர்க்க கற்றுக்கொள்வாய். உடம்பையும் சேர்க்கின்ற இடம் புருமதி. உடம்பாகிய சந்திரர்களையும் உயிராகி சூரியர்களையும் அக்னிகளையா சுழிமணிகள் செலுத்துகின்ற வல்லமையை தரும். உடம்பு உயிரும் சேர்க்க கற்றுக்கொள்வான் ஆசி பெற்றால், உடம்பு உயிரையும் வளர்க்க கற்றுக்கொள்வான் ஆசி பெற்றால். உடம்பு உயிரையும் வளர்ப்பது இப்படி, அதான் மர்மமான விஷயம். அது யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? புண்ணியவான்களுக்கே கிடைக்கும். சரி, புண்ணியவனாவது இப்படி என்ன? புண்ணியவனாவதற்கு புண்ணியவான் திருப்படி பூஜை செய்யணும். புண்ணியன் எந்தை, புனிதன் எனையடி, நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினர். அப்போ இறைவன் என்பது யார்? எவன் மும்மலத்தை வென்றவனோ அவன் இறைவன். எவன் காமத்தை வென்றவனோ அவன் இறைவன். எவன் நரதிரை மூப்பு வென்றவனோ அவன் இறைவன். எவன் மரணத்தை வென்றவனோ அவன் இறைவன். இவன் கொணைகடிகளை அறிந்து கொணைகடி நீக்கி கொண்டான் அவன் இறைவன். அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினர். ஞானிகளத்தனை பெரும் இறைவன் எப்படி? தன்னை தோற்றுவித்த இயற்கை கடவுளை அறிந்து அதே இயற்கை கடவுள் துணை கொண்டு மும்மலத்தை வந்தான். தோற்றுவிக்கும் போதே மும்மலத்தோடு சேர்த்தே தோற்றுவிக்கும். தோற்றுவிக்கும் போதே காமதேகத்தோடு சேர்த்தான் தோற்றுவிக்கும். இயற்கையின் அமைப்பு அதே இயற்கையின் அமைப்பை கொண்டே மும்மலத்தை உடைத்தறிய வேண்டும். மும்மலமாகிய மலைத்தல சுக்கரத்தை உடைத்திருந்தால் அவன் இறைவன். அந்த இயற்கை எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ, எந்த இயற்கை கடவுள் நம்மை தோற்றுவித்தானோ அவன் தயவை கொண்டே மும்மலத்தை உடைத்தறிய வேண்டும். அப்படி உடைத்தறிந்தவர்கள் யார் என்றால் அவன்தான் ஞானிகள். அவர்கள் என்றும் மரணமில்லா பெறுவாயான் இறைவன். அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே. அப்போ இறைவன் யார்? முற்றுப்பெற்ற முனிவர்கள் தான். இப்போ முற்றுப்பெற்ற முனிவர்கள் ஆசி பெறுவதற்கு என்ன வேண்டும்? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன கல்வி? அதுக்கு இதுக்குரிய கல்வி இருக்கண்ணா. இப்போ இதுக்கு பையனா பெரிய பட்டதாய் ஆகணும். அகத்தீசா ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி கல்வி வந்து விட்டது. அகத்தீசா ஓம் அகத்தீசாய நம கல்வி வந்து விட்டது அவனுக்கு. அதான் சாக கல்வி. ஓம் அகத்தீசாய நம என்று சொன்னால் அது சாக கல்வி. அது என்ன செய்யும்? சிறப்பறிவு தரும். உடம்பையும் உயிரையும் அறியக்கூடிய வாய்ப்பை தரும். உடம்பையும் வளர்க்கும் உபாயத்தை தரும். உடம்பையும் உயிரையும் வளர்க்கும் உபாயத்தை அது தரும். அந்த நாமஜபம், அந்த நாமஜபம் பாவத்தை பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். ஓம் அகத்தியர் ஓம் அகத்தீசாய நம என்று சொல்கின்ற நாமம், ஓம் அகத்தியர் திருவடிக்கு போட்டு என்று சொல்கிற அந்த போற்றுதல், அது போட்டுதல் என்ன செய்யும்? பாவத்தை நீக்கி உடம்பையும் உயிரையும் அறியக்கூடிய வாய்ப்பு தரும். அது என்றும் மரணமில்லா பெருவாழ்வு தரும். நரதரை மூப்பையும் மாற்றிவிடும். எல்லா கொணைகடையும் உடை தெரியும். ஆக மனிதனாக பிறந்தால் அவன் இதுக்கு அறிந்து கொள்ளவன். புண்ணியன் எந்தை, புனிதன் எனையடி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.